அனைத்து வணக்கம். குடும்பங்களுக்கும் வணக்கம். ஆரம்பத்தில் 2015ல பாரம்பரிய ஜோதிடம் படிச்சேன் சார். அதுக்கப்புறமா 2016ல ஐயாவினுடைய புக்கை வந்து விஜயாபதிவரத்தில் 4 புக் வாங்கி 4 நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அதை படித்ததுலேருந்து இந்த துல்லியம் 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 அப்படிங்கிறத நோக்கி நான் போகிறேன். இப்போ ஐயாவினுடைய புஸ்தகங்களை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த இப்போ தான் அந்த பொடுப்பனை கிடச்சிது. அடிப்படை வகுப்பில் சேர்றதுக்கான வாய்ப்பு, நான் ஒரு தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு அதிகாலையில் எழுந்திரிச்சு இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஒர்க்குங்கிறதுனால இப்போ நான் நல்லா பண்ணுறேன். காலையில் எழுந்திரிச்சிடுறேன். என்னையே நான் வந்து நிறைய ரேவியல் பண்ணி அன்றாட கடமைகள்ல இருந்து யாரை பற்றி எந்த புறம் பேசுறதோ, மற்ற தனி மனித ஒழுக்கம், உண்மையாக இருக்கிறது, எளிமையாக இருக்கிறது, அந்த விஷயங்களை வந்து ஐயாவுடைய பேச்சிலையும் சரி நம்ம குருமார்களுடைய வார்த்தைகள்னாலேயே நான் என்னையும் நானே ஒழுங்குபடுத்திக்கிட்டேன். குடும்பத்தில் என்ன பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, எல்லாருமே இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து எல்லாருக்குமே பலன் சொல்றது ரொம்ப ஈஸியாக இருக்கு. உதாரணமாக ஒரு குடும்ப பிரச்சனையில் ஒரு பெண் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, நான் ஒரு கணவரை விட்டுறவா வேண்டாமா அப்படின்னு கேட்கும்போது 2711 பாவகத்தொடர்பு வரும்போது அதை நம்ம தைரியமா சொல்ல முடியும். எங்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய ஜாதகம் இருந்தால் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இருக்கு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க, அதை சொல்லாமலே இருப்பாங்க. நம்ம கேட்ட உடனே அந்த பாவக தொடர்பு சொல்லும் போது அவங்க ரொம்ப அருமையா ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படி உங்களால சொல்ல முடியுது அப்படின்னு. அதனால அது ரொம்ப அருமையா இருக்கு. ஐயாவுடைய எளிமை இது ஒரு பெரிய வரமா நினைக்கணும். ஐயானுடைய அந்த பேச்சுகள் ஒவ்வொன்றும் ஆணித்தரமா இருக்கு. குருமார்களுடைய உபதேசங்கள், நீங்க கூட கொஞ்சம் மிகையா பேசுனா கூட கொஞ்சம் ஷார்ப்பா பேசுங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்லும்போது நான் அதை ரொம்ப உணர்ந்தேன். என்னைய நான் ரொம்ப ஒழுங்குபடுத்திருக்கு. சொந்தக்காரங்க எல்லார் மத்தியிலையும் மரியாதை கூடி இருக்கு. எல்லாருமே இப்போ எங்கிட்ட தான் எதுனாலும் கேட்குறாங்க, ஜாதக ரீதியாக பலனும் கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ அட்வான்ஸ் கிளாஸில் சேரலான் இருக்கேன். எனக்கு யூடியூப் மூலமாக தான் ஐயா ஃபாலோ பண்ணேன். உங்களுடைய வீடியோஸ் எல்லா குருமார்களுடைய கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு ரொம்ப அது பயனுள்ளதாக இருந்தது. இப்போ என்னுடைய நண்பர்களுக்கும் நான் சொல்லியிருக்கேன், அடுத்த பேச்சில் அக்டோபர் பேச்சில் சேர்றதா இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ஒரு நிறைவாக இருக்கு. அதில் நிறைய 4 லட்சம் விதிகள் இருக்குது. துல்லியங்கிறதுல வந்து தசாபுத்தி எல்லாம் போட்டாலுமே தசவர்த்தம், அது கிரகத்தினுடைய அந்த சுபத்துவம், அது இதுன்னு சொல்லி ரொம்ப உள்ள போய் சொல்லி நடக்கலை அப்படிங்கும் போது அதை கைவிட்டேன். அதை ஏஎல்பி படித்ததுக்கு அப்புறம் தான், அந்த புக்குகளை படித்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சொந்தத்துக்குள்ளே சொல்ல ஆரம்பித்தேன். இப்போ தைரியம் வந்துருச்சு, இப்போ சொல்கிறது சரியா இருக்கு. 7/11 தொடர்புள்ள ரெண்டு பேருக்கு சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கு. ஒருத்தர் வெளிநாடு 12ஆம் இடம் சம்மந்தப்பட்டதுனால தசாபுத்தியோட மெர்ஜ் பண்ணி சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போவீங்க அப்படின்னு சொன்னேன். போன வாரம் தான் கத்தார் போயிருக்கேன். குடும்ப பிரிவினை வந்துடுமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள கூட ஒரு பயம் இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்தால் நீங்கள் போங்க, அதில் சரியாயிரும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருக்காங்க, மாமியார் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும். அப்போது அந்த 10ஆம் இடம் சம்மந்தப்படும் போது நீங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடு போயிட்டு வாங்க சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிரிவினையை வந்து அதில் தான் நீங்கள் சரியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க ரொம்ப சந்தோஷம். இப்போ கத்தார்க்கு